சென்னை காசிமேட்டில் எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டு ஆறாக பாம் ஆயில் ஓடுவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மணிவர்மன் இணைப்பில் இருக்கிறார். மணிவர்மன், விவரங்கள். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் நாகுரா தோட்டம் பகுதி அருகே விசைப்படகுகள் பழுது பார்க்கும் இடத்தில் எண்ணெய் குழாயில் இருந்து விரிசல் ஏற்பட்டு பாமாயில் பெரும் அளவில் தேங்கி நிற்பதால் மீனவர்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. மலேசியாவிலிருந்து கப்பல்கள் மூலம் பாமாயில் ஏற்றி கொண்டு வந்த கப்பல் அங்கிருந்து துறைமுக சென்னை துறைமுகத்திலிருந்து திருவற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள திருச்சினாங்குப்பம் பகுதியில் தனியார் எண்ணெய் நிறுவனம் கேடிவி என்ற தனியார் நிறுவனத்திற்கு குழாய்கள் எண்ணெய் குழாய்கள் பாமாயில் கொண்டு செல்லப்படுகின்றன. அவ்வாறு கொண்டு செல்லும் பாமாயில்கள் கேடிவி எண்ணெய் நிறுவனத்தில் இருந்து பிரித்தெடுத்து லாரிகள் மூலமாக ஏற்றி சென்னை மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் சென்னை துறைமுகத்திலிருந்து காசிமேடு வழியாக திருவற்றூர் நெடுஞ்சாலை சூரியநாராயண சாலை பகுதியாக தாங்கள் கிருஷ்ணாங்குப்பம் பகுதியில் உள்ள கேடிவி தனியார் எண்ணெய் நிறுவனத்திற்கு செல்லும் எண்ணெய் குழாயில் திடீரென்று விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விரிசலனானது காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள நாகரார் தோட்டம் விசைப்படகுகள் பழுது பார்க்கும் இடத்தில் அருகே குழாயில் ஏற்பட்ட விரிசலால் குழாயிலிருந்து பாமாயில்கள் பெருமளவில் வெளியேறி குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதியில் மீனவர்கள் நடந்து செல்ல முடியாமலும் கடற்பகுதிக்கு செல்ல முடியாமலும் பெரும் அளவில் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இதே போன்று ஏற்கனவே கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலை ஏற்பட்டு இதே இந்த எண்ணெய் குழாய்கள் சரி செய்த நிலையில் மீண்டும் தற்பொழுது விரிசல் ஏற்பட்டு குழாயிலிருந்து பாமாயில்கள் கசிவு ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் தங்களுக்கு ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் எண்ணெய் கசிவுகளினால் பாதிப்பு அதிகமாகும் என வேதனை தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் உடனடியாக மாசு கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அனுமதி பெற்று அங்கிருந்து ஆயில்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காசிமேடு நாகரார் தோட்டம் பகுதியில் ஆறாக ஓடும் பாமாயில் எண்ணெய் படர்ந்து இருப்பதனால் அப்பகுதி மக்களிடையும் மீனவர்களிடையும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் 1 டன் மேலாக உள்ள எண்ணெய்களை அகற்றும் லாரிகள் மூலமாக மோட்டார் வைத்து அகற்றும் பணியில் எண்ணெய் நிறுவன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மணிவர்மன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.